வந்து என்ன மாதிரியான மாந்திரிகம்லாம் செய்வீங்க ஐயா? மாந்திரிகத்துல எல்லாமே பண்றோம்மா. சுடுகாட்டுல போய் ரெண்டு சமாதிக்கு நடுவுல இது மூணு மட்டும் பண்ணிட்டு ஒன்னு வீட்டுல வச்சிடணும். ஸோ இந்த மூணுத்தோட விஷயமும் ஒரு பிரச்சனை நீங்க சொல்லும் போது உங்களோட பேரு, உங்க அப்பா பேரு, உங்க தாத்தா பேரு, உங்க குலசாமி பேரு, இதை சொல்லும் போதே எங்களுக்கு எந்திரம் வந்து வந்துடும். ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு தரித்திரம் இருக்கு, ஒரு ஒரு தீராத பிரச்சனை இருக்கு, ஒரு கெட்ட சக்தி ஒண்ணு உள்ள வருதுன்னும் போது அந்த வீட்டுல நீங்க எத்தனை ஊதுவத்தி ஏத்தி வச்சாலும் ஊதுவத்தி வாசனை வராது. திருமணம், குழந்தை பாக்கியம், ஆண் பெண் வசியம், மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கொல்லிமலை சித்தர் அருள் வாக்கு பெற்ற ஜாலகாலம்மன் மாந்திரிகர் கோபு சித்தர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான மாந்திரிகம்லாம் செய்வீங்க ஐயா? மாந்திரிகத்துல எல்லாமே பண்றோம்மா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில பிரச்சனை, அது மாதிரி பிள்ளைங்க படிப்பு, பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கும், வீட்டில் பேசிட்ட, இந்த மாதிரி வீட்டில் தீராத தரித்திரம், அவங்க எல்லாருமே உழைப்பாங்க ஆனால் வீட்டில் வந்து நல்ல காரியமும் நடக்காது, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே சித்தர் அருளால் நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி மக்கள் உங்ககிட்ட வராங்க ஐயா? பிரச்சனை இல்லாதவங்க இன்னைக்கு யாருமே இல்லையே, எல்லா பிரச்சனைக்குமே வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை மெயினாக இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கடன். இந்த கடன் பிரச்சனைக்கு வராங்க, நம்மக்கிட்ட வந்து தீர்வாகி போகிறாங்க. வரவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கும், எத்தனை நாளில் தீர்வுலாம் கிடைக்கும் ஐயா? அவங்க வர பிரச்சனையை பொறுத்துமா. இப்போ வந்து கடன் பிரச்சனைன்னு வராங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம ஒரு யந்திரம் மூலயமா அவங்களுக்கு தீர்வு பண்ணி தரோம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குலசாமி. இப்போ நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் குலசாமி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில குறைகளால் தள்ளி நிற்கும், அதனால உங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்கும். ஸோ உங்கள் குலசாமியை வந்து எப்படி உங்ககிட்ட வர வைக்கணுமோ அப்படி வர வச்சு உங்களுக்கு உண்டான தீர்வு கொடுப்போம். அது வந்து 27 நாள், 41 நாள், 48 நாள் அப்படி நாங்கள் டைம் சொல்லிடுவோம். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம். இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து எந்திரம் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக எந்திரம் இருக்கா ஐயா? ஆமாம், ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கடவுளுக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும் அந்த கடவுளுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு, அதுதான் அந்த எந்திரம் மூலயமா பண்ணி கொடுக்குறோம். அந்த எந்திரம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்காக சொல்ல முடியுமா ஐயா? நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு எந்திரம் எழுதுனேன்னா அதை வந்து இவருக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ இவருக்கு பயன்படுத்துகிற எந்திரத்தை எனக்கு நான் பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு எந்திரம், அது வந்து நம்ம ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்லும்போது உங்களோட பேரு, உங்கள் அப்பா பேரு, உங்கள் தாத்தா பேரு, உங்கள் குலசாமி பேரு, இதை சொல்லும் போதே எங்களுக்கு எந்திரம் வந்து வந்துடும். இதுதான் இதுதான் போடணும், இதுதான் எழுதணும். அதை எழுதி 3 நாள் பூஜையில் வச்சுருப்போம். அந்த பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உடனடி தீர்வு, 100% தீர்வு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு எந்திரம் வந்து உங்ககிட்ட வரும்போது குடுக்குறீங்க, இப்ப அந்த எந்திரத்தை நான் பயன்படுத்தும் பொழுது நான் எதனா விரதம் இருக்கணும், நான் எதனா வந்து பின்பற்றணுமா ஐயா? இல்ல, உங்களுக்கு பதிலாக நான் விரதம் இருக்கிறேன், நான் பூஜை பண்றேன், அது என் வேலை, நான் பண்ணி உங்க கையில கொடுப்பேன், அதை நான் சொல்றதை மட்டும் கரெக்டா செஞ்சா போதும், கண்டிப்பா நடக்கும். அது என்ன செய்யணுங்கிறது வந்து பொதுவா சொல்லுவீங்களா? 3 விஷயம் ஒரு பொதுவா, அதான் நார்மலா எல்லாருக்குமே, ஒரு சிலது ஸ்பெஷல் இருக்கு. நார்மலா பண்றது வந்து சுடுகாட்டுல போய் ரெண்டு சமாதிக்கு நடுவுல ஒரு யந்திரம் வைக்க வேண்டியது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இல்லை கொய்யா மரம், அதுக்கு அடியில் ஒரு யந்திரம் வைக்க வேண்டியது வரும். அதே மாதிரி ஏரி குளம், நல்ல மீன் ஜீவராசிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு யந்திரம் போட வேண்டியது வரும். இது 3 மட்டும் பண்ணிவிட்டு ஒன்று வீட்டில் வச்சிடணும். ஸோ இந்த 3த்தோட விஷயமும் நம்ம வீட்டில் இருக்கிற யந்திரத்தோட கனெக்ட் ஆகும். ஓகே, கனெக்ட் ஆகி பாசிட்டிவ் நடக்கும். இந்த மாதிரி எந்திரத்தை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ஐயா? நீங்க வந்து யார் குடுக்குறீங்களோ யார் வேணா பயன்படுத்தலாமா? யார் வேணா பயன்படுத்தலாம், அதனால ஒண்ணும் வயசு குழந்தை பெரியவங்க 60 வயசு 50 வயசு யார் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த எந்திரம் கொடுப்பீங்களா, இல்ல யாரா வந்து வசியம் பண்ணணும் அப்படி சொல்லி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த எந்திரம் வந்து வேலை செய்யுமா ஐயா? இல்ல, வசியம் கண்டிப்பா 100% வேலை செய்யும், பண்றோம். ஆனா தகாத உறவுகளுக்கு நம்ம வந்து வசியம் பண்றது இல்லை. இப்ப கணவன் மனைவி இருப்பாங்க, இந்த கணவன் மனைவி நல்லா ஒரு 40-30 வருஷம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க, திடீர்னு இவங்க குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல இந்த மனைவிக்கு வந்து வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கும்.
இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கணவர் என்கிட்ட வந்து கதறாருன்னு வைங்க, என் வீடே இன்னைக்கு வந்து இந்த பொம்பளையால இந்த மாதிரி அந்தல சிந்தலையா போயிடுச்சு ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா அந்த பொம்பளைய வந்து அந்த இன்னொருத்தரோட நினைவுகளை மறைக்க வச்சுட்டு இங்க நான் வர வச்சிருவேன், இந்த குடும்பத்தோட சேர்த்துருவேன். ஆனா இன்னொருத்தரோட மனைவி எனக்கு வேணும் வாங்க எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்கன்னா சத்தியமா இந்த இடத்துல அதுக்கு பண்ண மாட்டோம். அதே மாதிரி அதை பண்ற மாந்திரிகனும் இல்ல, அது பண்ண முடியும் ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. பண்ண முடியும்ன்றத விட பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது அந்த விஷயம், அந்த பாவத்தை. இது வந்து பிரச்சனையில இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாந்திரிகம். ஒருத்தவங்களால ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வரணும்னா அந்த மாந்திரிகத்தை பண்ணக்கூடாது, அது பண்றது தப்பு. நீங்க சொல்லும் போதே கள்ள தொடர்புக்குலாம் நீங்க வந்து துணை போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஒன் சைட் லவ் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்களா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொன்னா அது பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். ஒன் சைட் லவ்னும் போது கண்டிப்பா அதை பண்ணலாம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட நினைவுகளை வர வச்சு அதை வந்து பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க, காலேஜ்ல இருந்தோ இல்ல கம்பெனில இருந்தோ லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டில் பேரண்ட்ஸோட எதிர்ப்பு இருக்கும், அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பேரண்ட்ஸோட சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு நாங்கள் 100% பண்ணித்தரோம். இந்த மாதிரி இப்போ ஒன் சைட் லவ்க்குன்னு சொல்லி உங்ககிட்ட வரும்போது கண்டிப்பாக வந்து யாருன்னா ஒருத்தர் தான் வர முடியும், ஏன்னா இன்னொருத்தர் தான் நீங்க வசியம் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஒருத்தர் வரும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்? இப்போ அந்த பொண்ணோ பையனோ அவங்களோட போட்டோ பேர் அவங்க அப்பா பேர் அவங்க குலசாமி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா போதும், நம்ம பண்ணி கொடுத்தலாம். அந்த எந்திரம் வந்து அவங்க தொடர்ந்து எத்தனை நாள் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஐயா? அவங்க எந்திரத்தெல்லாம் பயன்படுத்தலாம் தானே, நான் சொல்லும் போது இன்னைக்கு நான் கொடுக்கறேன்னா நாளைக்கு அவங்க அதை நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டாங்கன்னா போதும், கரெக்டா ஒரு 11 நாள் அது அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்கிற இடம் அவங்களோட நேர காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லிடுவோம். 27 நாள்ல இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிடும்னா அது கண்டிப்பா முடிஞ்சிடும். ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நாங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நாங்க இப்ப இருக்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்களே முன்னாடி தெரிஞ்சு உங்ககிட்ட வராங்க அப்படின்னு போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க? கண்டிப்பா பண்ணி தரலாமா, கண்டிப்பா அவங்களோட பழைய வாழ்க்கையே திருப்பி நம்ம எடுத்து கொடுக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதே குடும்பம் அதே சந்தோஷத்தோட வாழ்றதுக்கு நம்ம பண்ணி தரலாம். ஏன்னா சில பேர் வந்து 1 வருஷத்துல பிரிவாங்க, ஒரு சில பேர் இப்பெல்லாம் 20 வருஷம் இல்லை, இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், 11 நாள் டைம் சொல்லியிருக்கோம், இப்போ நேற்று தான் அந்த நம்ம செய்ய சொன்னதை செஞ்சுருக்காங்க, இன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்காரர்கிட்டருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு, நான் ரொம்ப எனக்கு ஃபோனே பண்ண மாட்டார், நான் பண்ண கூட எடுக்க மாட்டார், ஆனால் இன்னைக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட நார்மலாக பேசினார், எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்துச்சுக்காங்க. ஓகே, ஸோ அதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். பொதுவாக நீங்கள் எந்திரங்கள் மட்டும்தான் தருவீங்களா, ஏன்னா பரிகாரங்கள் எதுவும் சொல்லுவீங்களா ஐயா? எந்திரங்கள் கொடுத்துட்டு அதுக்கு என்ன எப்படி இருக்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் சொல்லுவோம் நாங்கள். இப்போ ஒரு ஒரு முஸ்லீம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தர்காவுக்கு போகணும்னு சொல்லுவோம், ஏன்னா இது வந்து ஆன்மீகம் தான், ஆன்மீகம் இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அவங்கவுங்க சாமியை வந்து ஒரு ஒரு இப்போ நானே கொடுத்தாலும் அந்த சாமியோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்ல, ஸோ அங்கே நம்ம போய் அதை கும்பிட்டு வர சொல்லுவோம். இப்படி சாமியோட சப்போர்ட்னு சொல்லி பேசும்போது குலதெய்வ வழிபாடு வந்து இப்போ சமீபமாக நிறைய பேசப்படுது, குலதெய்வம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ஐயா? ஒரு மனுஷனுக்கு கண்ணு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு குலதெய்வம் முக்கியம். குலதெய்வம் கும்பிடாத குடும்பம் விருத்திக்கு வரவே வராது, முன்னேற்றம் வரவே வராது. ஸோ குலதெய்வம்ன்றது கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும். ஒரு பெத்த தாய்க்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் ஊரெல்லாம் சாப்பாடு போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லைல்ல. அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் நம்ம நல்லா கறிமீனாக ஆக்கி சாப்பிட்டாலும் நம்ம நல்லது 4 பேருக்கு செஞ்சாலும் குலசாமியோட சப்போர்ட் இல்லாமல் குலசாமியை வருத்தப்பட வச்சுட்டு எது செஞ்சாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. குலசாமியே தெரியாதவங்க கூட நம்ம கிட்ட வராங்க, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன குலசாமி அது எந்த ஊர்ல இருக்குன்றது முதற்கொண்டு நாங்க சொல்லி அனுப்பிடுறோம். இப்படி குலசாமியை வழிபடணும் அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி குலசாமியை வழிபடணும் ஐயா? வருஷத்துக்கு 1 முறை போய் சாமி கும்பிட்டா குலசாமிக்கு தேவையானது வருஷத்துக்கு 1 முறை வச்சு பண்ணினா போதும், அந்த 1 வருஷம் பண்ணாலே அந்த குடும்பத்தை வந்து அது காலம் ஃபுல்லாக காத்து கொடுக்கும். குலசாமியை வழிபடுறதுக்கு எதுவும் முறை இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம அந்த சாமியை வழிபடணும் அப்படின்ட்டு? உங்களுக்கு சுடிதார் போட்டால் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு சாரி கட்டினா பிடிக்கும், சாரி கட்டுறவங்கள சுடிதார் கட்ட சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த குலசாமிக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி வாங்கிக்குவாங்க. விருப்பப்பட்டதை கொடுத்தா தானே அவங்க சிரிச்சு நமக்கு சிரிச்ச முகத்தோட நமக்கு ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சா போதும். இப்படி நிறைய விஷயங்கள் பேசும்போது இப்போ வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீங்க நிறைய எந்திரங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு எந்திரத்துல இருந்து இன்னொரு எந்திரம் வந்து எந்த வகையில வேறுபடுது ஐயா? டோட்டலாவே வேறுபடும், முழுக்க முழுக்க அது நம்ம போடுற கட்டங்கள் நம்ம எழுதுற அந்த மந்திரங்கள் எல்லாமே மாறுபடும். எங்களுக்காக எதனா ஒரு எந்திரம் இருந்துச்சுன்னா அதை காட்ட முடியுமா பாக்குறது? இது வந்து பாத்தீங்கன்னா மதிமயக்கி, இதுக்கு பேர் மதிமயக்கி, இது வந்து ரொம்ப அரிய வகை பொக்கிஷம். இது இதுவும் வந்து ஒரு சிலர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த இந்த நம்ம மதிமயக்கி இந்த வேரை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நினைச்ச விஷயம் நடக்கும்,
நினைச்ச விஷயம் கிடைக்கும். யாருக்கிட்ட போய் என்ன பேசினாலும் அவங்க பேசுறத தான் அவங்க கேட்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கொல்லிமலையில கிடைக்கிறது. இதெல்லாம் இது வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஒரு கிடைக்காத விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்ம அவங்களுக்கு பண்றோம். பொதுவாகவே வந்து வாசனைகள் வந்து ஆட்களை மயக்குமா ஐயா? கண்டிப்பா. நறுமணம் இருக்கிற இடத்துல கடவுள் வாசம் செய்யும். ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு தரித்திரம் இருக்கு, ஒரு ஒரு தீராத பிரச்சனை இருக்கு, ஒரு கெட்ட சக்தி ஒண்ணு உள்ள வருதுன்னும் போது அந்த வீட்டுல நீங்க எத்தனை ஊதுவத்தி ஏத்தி வச்சாலும் ஊதுவத்தி வாசனை வராது. அதுல வந்து துர்நாற்றம் மட்டும்தான் வரும். துர்நாற்றம் இருக்குன்னா அந்த இடத்துல மூதேவி வந்துட்டான்னு அர்த்தம். ஸ்ரீதேவி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். இதுதான் விஷயம். இதை வச்சே நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை வருது, நல்லா இருக்க போறோம்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வந்து நம்ம வீட்டுல நறுமணமா இருக்கணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றலாம் ஐயா? கண்டிப்பா காலையில சாயந்தரம் சாமி கும்புறது நல்ல விஷயம். அதே மாதிரி வாசல்ல எப்பயுமே சாயந்தர நேரம் பொழுது போயிடுச்சுன்னா ரெண்டு அகல் விளக்கு ஏத்தி ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வீட்டு உள்ள ஊதுவத்தி ஏத்துறது நல்ல விஷயம். அப்போ வந்து மகாலட்சுமி உள்ள வருவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குலசாமி வெளியே நின்னா கூட குலசாமியை உள்ள கூப்பிடுறதுக்கு அது ஒரு வழி. எந்த ஒரு குடும்பத்திலையும் குலசாமி உள்ள வந்துட்டாலே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியே போயிடும். ஸோ வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தப்பு நடக்காது. தொடர்ந்து வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்மா.